பிடிச்சி அந்த நடுவில் இருக்கிறத மட்டும் உள்ளே போட்டு பாருங்கள், கரெக்டாக போதா இல்லையான்னு. கரெக்டாக போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தான் அர்த்தம். போட்டுருங்க. அடுத்த வாட்டி கை கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, தப்பி போங்க தப்பி. வணக்கம் நேர்களே, திரும்ப ஒரு நிகழ்ச்சியில் அவங்கள வந்து சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ், அதாவது நிறையா பேருக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறையா பேர் நிறையா விஷயங்களை தேடி தேடி போகிறது உண்டு. அதை தேடி தேடி போகாதீங்க, நான் தேடி தேடி போய் உங்களுக்காக நான் கஷ்டப்படுறேன். என்ன, நீங்கள் அப்படியே மேலே தூக்கி விட்ருங்க. அந்த பக்கத்தில் ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதை தூக்கி விடலாம். இந்த பக்கத்தில் ஒரு அம்புக்குறி இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் வந்து தெரியாத விஷயத்தை கற்றுக் கொடுத்த ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கும். அதனால் மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து எந்த மாதிரியான கண்டென்ட்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு கண்டென்ட் தேடுறதுக்கும், அப்படியே நம்ம புழப்ப ஓட்டுறதுக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கேள்விப்பட்ட விஷயங்களாகவும் இருக்கலாம், கேள்விப்படாத புதுசாக ஒரு இந்த பையன் ஒன்று சொல்லியிருக்கானே அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்பி நம்ம நிகழ்ச்சிக்கு போகிறோம். ஒரு சின்ன பைட் ஒன்று வருது, போய் பார்த்துட்டு வந்துடுங்க, நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, உங்ககிட்ட வந்து நான் இப்போ வந்து அதிகமான உலகத்திலே அதிகமான பிரமிட்ஸ் எங்கே இருக்குது, பிரமிட்ஸுக்கு தமிழில் தெரியலை, இருந்தாலும் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். அதாவது மண் கோபுரம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதிகமான பிரமிட்ஸ் உலகத்திலேயே எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? ஒரு 5 செகண்ட் தரேன், அதுக்குள்ளே கமெண்ட் செக்ஷனில் மெசேஜ் போடுங்க பார்க்கலாம். 1, 2, 4, 3, 5. ஓகே, எல்லாருமே எகிப்த் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அதுதான் தப்பு. நார்த் ஆப்ரிக்காவில் சூதன் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்குது, SUDAN. அந்த ஏரியாவில் தான் உலகத்திலேயே அதிகமான பிரமிட்ஸ் இருக்குது, வேணால் நீங்களே செக் பண்ணி பாருங்கள். உலகத்திலே அதிகமான பிரமிட்ஸ் சூதனில் தான் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே தான் வந்து நிறையா மக்கள்கள் வந்து அந்த காலத்தில் இந்த மாதிரி பிரமிட்ஸ்களை மேக் பண்ணியிருக்காங்க, அது நிறையாவே அங்கே தான் இருக்குது. இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா, உலகிலேயே பாலூட்டி வகையில் சின்னது எது அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பறக்கிற பாலூட்டி வகையில் சின்னது எது அப்படின்னு கேட்டால் எல்லாருமே சொல்கிறது வௌவால். வௌவால் தானே அப்படின்னு, வௌவாலுக்கும் டஃப்பு கொடுக்கறதுக்கு ஒன்று இருக்குது, அதுதான் குட்டி வௌவால். அதுக்கு இங்கிலீஷில் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பம்பிள் பீ பேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு வௌவாலை மட்டும்தான் உலகத்திலேயே பறக்கக்கூடிய சிறிய பாலூட்டி இனம் அப்படின்னு பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லாம் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. அதை நான் உங்ககிட்ட எடுத்துன்னு சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் சரி தான், ஏற்றுக்கலனாலும் இதுதான் உண்மை. அதுக்கப்புறம் இந்த உலகத்திலேயே நிறைய பேருக்கு பிடிச்ச விஷயம்னா, அந்த அனிமேஷன் மூவி கார்ட்டூன் பார்க்காதவங்க யார் தான் இருப்பாங்க? அப்போ டாம் அண்ட் ஜெரியிலேருந்து இப்போ வர ஜாக்கி சான் வர, அதாவது என் காலகட்டத்துக்கு முன்னால் வர ஜாக்கி சான், அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் என்னமோ சொல்கிறாங்க யார், சின்சான், அது ஐயோ சின்சான் தொட்டலாண்டா ஃபேன்ஸ் எல்லாம் கோவப்படுவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அனிமேஷன் மூவிஸ் இது எல்லாமே ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆர்ஜின் ஆச்சு தெரியுமா? அந்த அனிமேஷன் மூவி ஃபஸ்ட்டு, அதாவது அனிமேஷன் ஃபியூச்சர் ஃபிலிம் எங்கே ஃபஸ்ட்டு எடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் வழக்கம் போல் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா நான் சொல்கிறது கேளுங்க. ஃபஸ்ட்டு அனிமேட்டட் ஃபியூச்சர் ஃபிலிம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜென்டினாவில் வந்து ஃபஸ்ட்டு அனிமேட்டட் ஃபியூச்சர் ஃபிலிம் வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் ஃபஸ்ட்டு மேக் பண்ணியிருக்காங்க. மனித உடம்பில் வந்து இரத்த நாளங்கள், அதாவது நர்வ்ஸ் இருக்குல்ல, பிளட் சர்க்குலேட்டரி சிஸ்டம், இது வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா 60,000 miles வரை இருக்காங்க. 60,000 miles தூரம் வரை இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்குது. இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல. நீங்கள் தெரியலை அப்படின்னா உங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்ட போய் கண்டிப்பாக கேளுங்க. அவருக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனே போலீஸுக்கு கால் பண்ணி போலி டாக்டருக்கு அப்படின்லாம் சொல்லிடாதீங்க, அவர்கிட்ட எனக்கு தெரிஞ்சுக்க சொல்லுங்கள். எதுக்கும் நீங்கள் அவர் சர்டிஃபிகேட்டை வாங்கி ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கிரிஞ்சாக தான் இருக்கும், பட் கிரிஞ்சு அக்செப்ட் பண்ணுறதுனே உலகம் என்ன பண்ணுறது, கிரிஞ்சு பண்ணால் தான் இப்போ எல்லோரும் ஏற்றுக்கிறீங்க. அதாவது இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தங்கம், தங்கம் வந்து எப்படி எடுப்பாங்க? அதிகமாக எங்கே இருக்குது? ஆஃப்ரிக்காவில் இருக்குது. ஆஃப்ரிக்காவில் டைமண்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இடங்களில் தங்கம் எங்கே இருக்குது? மண்ணில் இருந்து எடுக்கிறாங்கப்பா, இதில் என்னப்பா இருக்குது? அந்த மண்ணுக்கு அந்த தங்கம் எப்படி வருது அப்படின்னு யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஆமாங்க, பூமிக்குள்ளே இருக்கிறனால தானே அந்த தங்கம் மண்ணுக்கு வர முடியும். பூமியில் இருக்குது இல்லைன்னா யாராவது போட்டு போகிறீங்களா? அவ்வளோ தங்கம் வச்சுருந்து யாராவது என்ன தூவி விட்டு போயிருக்காங்களா? அப்படிலாம் இல்லைங்க. இந்த தங்கம் என்பது பூமிக்குள்ளே இருந்தால் வருது. அதாவது நம்ம மேலே எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த தங்கம்லாம் ஒன்றுமே இல்லை. பூமிக்கு அடியில் உள்ளே போகும்போது சென்டர் ஆஃப் த எர்த், அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தங்கம், அவ்வளோ தங்கங்கள் இருக்குது. எப்படி அப்படின்னா, நம்ம உலகத்தையே கவர் பண்ணலாம் அந்த அளவுக்கு தங்கங்கள்லாம் பூமிக்குள்ளே இருக்குது. இது வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கலாம், அதுக்குன்னு வீட்டுக்குள்ளே யாரும் தோண்டி பார்க்குறேன் எனக்கு தங்கம் வரும்லாம் தோண்டாதீங்க, அப்புறம் வேறு எதுவும் வந்துச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை. அதாவது பெண்களுக்கு ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதவிடை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பீரியட், அந்த வேர்டு வந்து எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? அந்த மென்ஸ்ட்ரேஷன் அந்த வேர்டு வந்து ஒரு டிவி சேனலில் வந்து
1985வது வருஷம்னா ஒரு டிவி சேனலில் வந்து இந்த வேர்ட் சொல்கிறாங்க, அதாவது பீரியட்ஸ் அப்படி மாதவிடை அப்படின்றத வந்து 1985ல் தான் முதல்ல இந்த வார்த்தையை வந்து சொல்கிறாங்க. அது வந்து ஒரு டிவி சேனலில் முதல் இதை அறிமுகப்படுத்துகிறாங்க. நாளடைவில் வந்து அது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வீட்டில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா, அதெல்லாம் தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க, தெரியாதவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அதை பண்ணுங்கள். அடுத்தடுத்து என்ன வேணுன்றது மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள், மற்றதை நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? அதாவது நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா மாடு இருக்கும். இந்த மாட்டை பற்றி தெரிஞ்ச விஷயம் என்ன, நமக்கு மாடு வந்து புல் தின்ட்டு பால் தருது, அதோடய ரத்தம் தான் பாலாக மாறுது, அது வந்து எல்லா உயிரினமுமே அப்படி தான் ரத்தத்தை தான் பாலாக்கி தருது. இந்த மாட்டை பற்றின விஷயம், மாடு வந்து சிலவங்க சொல்லுவாங்க ஐயோ மாடு கடிக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க, கை வைக்கக்கூடாது அந்த பல்லுக்கிட்ட அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்படி இருக்க மாடுக்கு ரெண்டு சைடு பல்லு கிடையாது, அது உங்களுக்கு தெரியுமா? வாய்க்கு மேல் சைடு வந்து அதுக்கு பல்லே கிடையாது. மனுஷனுக்கு எப்படி ரெண்டு சைடு பல் இருக்கோ மற்ற விலங்குகளுக்கு இருக்கோ, மாடுக்கு வந்து கீழ் வரிசையில் மட்டும்தாங்க பல் உண்டு, மேல் வரிசையில் பல் கிடையாது. அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது எதனாலங்கிறத நான் கொஞ்ச நாள் கழித்து சொல்கிறேன் உங்களுக்கு. அப்படி தெரிஞ்சவங்க இப்போவே நான் சொல்லுவேண்டா அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி பாருங்கள், வருதா இல்லையான்னு பாருங்கள். கமெண்ட் வராது, அந்த கமெண்ட் மட்டும் நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இந்த கேள்விக்கு பதில் நீங்கள் கமெண்ட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வரவே வராது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி நடந்துருச்சு அப்படின்னா நேராக ஆஃபீஸ் வாங்க. ஆஃபீஸ் வந்தீங்க அப்படின்னா எங்கள் சார் இருப்பார், சார்கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லி உங்கள் கிஃப்ட்டை நீங்கள் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில் இப்போ வந்து இந்த காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஒரே பனியாக இருக்குப்பா அப்படிம்பாங்க. செலவங்க சொல்கிறாங்க குளிருது, பனித்துளி உழுதுன்றாங்க. இன்னொருத்தங்க கேட்டிங்க அப்படின்னா முத்துக்கள், மலை முத்துக்கள் உழுதுமாங்க. இந்த மாதிரி நம்ம ஊரில் மிஞ்சி போனால் பனிக்கு எத்தனை பேர் சொல்லுவோம்? மிஞ்சி போனால் ஒரு 10 பேர் சொல்லுவீங்களா? பனிக்கு ஒவ்வொரு பேரில் சொல்லணும்னா குளிருதுன்பாங்க, பனின்றாங்க, மலை சாரன்றாங்க, முத்துக்கள்ன்றாங்க, மலை முத்துக்கள்ன்றாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் தான். அதே ஸ்காட்லாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 421 வார்த்தைகள் இருக்குங்க. நான் ஒரு பனி அப்படின்ற ஒரு விஷயம், ஸ்னோ அப்படின்றதுக்கு 421 வார்த்தைகள் இருக்குது ஸ்காட்லாண்டில். இது யாருக்கெல்லாம் தெரியும்? தெரியாதவங்க வழக்கம் போல் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் இதை நாளைக்கு ஒரு கேள்வியாக கேட்டு சொல்கிறது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவையும் அப்படியே ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி க்வெஸ்சன் எல்லாமே வந்து எங்கே எடுக்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் இருக்குல்ல, இந்த மாதிரி இடத்துலலாம் கேட்குறது இல்லை. நானாக தான் வேறு வழி இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு. என்ன பண்ணுறது, பொழப்போடணும் இல்லையா? இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இனிமேல் ஸ்காட்லாண்ட் பக்கம் போனீங்க அப்படின்னா அந்த 421 அந்த ஸ்னோவுக்கான 421 வேர்டு என்னன்றதை உடனே பார்த்து கமெண்ட் செக்ஷனில் யார் போஸ்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஒன்றும் தரப்போகிறது இல்லை. உங்களுக்கு ஒரு லைக் மட்டும் போடுறோம், எங்களால் முடிஞ்சது அது மட்டும்தான். உங்களாலேயும் முடியும் அந்த லைக் போடுறதுக்கு, அதனால் அதை போட்டுருங்க, மறந்துடாதீங்க. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்மடில்லோ அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு என்னென்னு தெரியுமா? அது வந்து ஒரு எறும்பு தீனி மாதிரியான ஒரு மேமல்ங்க, சின்னதாக இருக்கும். அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா முள்ளம்பன்றி மாதிரியே இருக்கும், இவ்வளோதான் இருக்கும், இவ்வளோ சைஸ் தான் இவ்வளோ சைஸ் தான் இருக்கும். அந்த அதோட ஷீல்டு, அதாவது ஆமைக்கு கூட புல்லட் ப்ரூஃப் கிடையாதுங்க, ஆனால் அதோட ஷீல்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மினி புல்லட் ப்ரூஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து நம்ம கன்னால் ஃபயர் பண்ணாலோ அந்த ஓடை வந்து தொலைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஓடை வச்சு நிறைய ஆராய்ச்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லணும்னு எனக்கும் ஆசை. நான் அந்த மாதிரி ஆராய்ச்சி எதுவும் பண்ணுறதில்ல, மேபி பண்ணலாம், உங்களுக்கு தெரிஞ்சால் அதை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஓடு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காங்க, ஆமை கூட இவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது, பட் அதுக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமா, புல்லட் ப்ரூஃப் வந்து தோற்று போயிடுமா, அந்தளவுக்கு ஒரு மினி புல்லட் ப்ரூஃப் அப்படின்றாங்க அதோட பாடி வந்து. அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எத்தனை பேருக்கு ஆக்டோபஸ் பார்த்துருப்பீங்க? ஆக்டோபஸ் எல்லாருக்குமே தெரியும், எந்த பொந்துக்குள்ளனாலும் போயிடும், எவ்வளோ பெரிய ஹோல்னாலும் அதை வந்துடும், எவ்வளோ குட்டி ஹோல்னாலும் அழகாக உள்ளே போயிடும், நிறம் மாறும். இந்த மாதிரி ஆக்டோபஸ் எவ்வளோ முட்டைகள் இடுது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? 56,000 முட்டைக்கு மேலே இடுதுங்க. ஆமாம், அந்த ஆக்டோபஸ் அந்த 56,000 முட்டையும் பொறிச்சு வருதா அப்படின்னு கேட்டால் வருது. அதை தான் நம்ம பயவுள்ளையை வலை போட்டு பிடிச்சி கரியாக முடிச்சு இன்றைக்கி மத்தியானம் கூட எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் சாப்பிட்டாருங்க, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அது வந்து நான் கண்டிப்பாக அந்த ஆக்டோபஸ் முட்டைகள் வந்து எங்களுக்கு கிடச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். யாராவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். நான் வந்து எங்கள் ஆஃபீஸில் ரொம்ப நாளாகவே ஒர்க் பண்ணுறேன்னு ஆப்ரேட்டர் முன்னால் ஆப்ரேட்டர் டிவி முன்னால் ஒருத்தர் சும்மாவே உட்காந்துருக்காரு, அவர்கிட்ட வச்சு பார்க்குறோம், அடை வச்சு பார்க்குறோம், பொறிச்சதுன்னா உங்களுக்கும் 2-3 தரோம், பார்க்கலாம். அடுத்தது வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா போயிட்டுருக்கும்போதே நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதெல்லாம் கிரிஞ்சு தான் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணால் டக்குனு ஷேர் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அதெல்லாம் பெருசாக மனசில் எடுத்துக்கிட்டு அவ்வளோதான், பாதிப்பு தான், பாதிப்பு உங்களுக்கு தான், எனக்கு இல்லை. அடுத்த விஷயம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஜீன்ஸ் பேண்ட், அதாவது ஜீன்ஸ் பேண்ட் எல்லாருமே போடுறீங்க, அதில் வந்து ஒரு சின்ன நாப் மாதிரி மெட்டல் நாப் இருக்குது, அது வந்து எதுக்காக அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியலன்னா தெரிஞ்சுக்க நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. எதனால அப்படின்னா, இந்த ஜீன்ஸ் பேண்ட் வந்து ஒரு சில கண்ட்ரீஸ்லலாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வந்து ரொம்ப ரஃப் கிளாத் இல்லையா, அதனால வந்து அவங்கள இந்த வெயிட்லாம் தூக்கி ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி இடங்களில் வந்துட்டு அவங்க வந்து பேண்ட் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். அவங்க நிறையா மெட்டீரியல்ஸ், அவங்களோட ஸ்பேனர்ஸாக இருக்கட்டும், ஸ்க்ரூ டிரைவர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் வந்துட்டு அவங்க பாக்கெட்டில் போட்டு வச்சுருந்தாங்க அப்படின்னா, அது வந்து பாக்கெட் வந்து ஈஸியாக டேர் ஆகாமல் இருக்கிறதுக்காக, அதாவது கிழிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக வந்து அந்த மேலே ஒரு சின்ன நாப் மாதிரி இருக்கும். பாக்கெட் கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன ஒரு மெட்டலில் இருக்கும்.
அதுக்காக வந்து அந்த இதை யூஸ் பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, குட்டியாக ஒரு பாக்கெட் இருக்கும் ஜீன்ஸில், எல்லாரும் அதை எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க, எல்லாரும் சாக்லேட் வாங்கினா உள்ளே போட்டு வைக்கிறது, மிச்ச சில்லறையை உள்ளே போட்டு வைக்கிறது தான் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலாக அது எதுக்கு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, அந்த காலத்துலலாம் வாட்ச், இப்போல்லாம் நம்ம கையில் கட்டிட்டு வாட்ச் கட்டிட்டு ஆஹா ஊஹோன்ட்டு போகிறோம், ஸ்மார்ட் வாட்ச்லேருந்து எல்லா வாட்சும் வந்துடுச்சு. அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா செயின் வாட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, இவ்வளோதான் இருக்கும் வாட்ச், ஒரு ரவுண்டாக இருக்கும். அந்த வாட்சை வந்து கேரி பண்ணுறதுக்காக, அந்த வாட்ச் வந்து கம்ஃபர்டபுளாக ஒரு ஜோனில் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் பாக்கெட் வாட்ச். அந்த காலத்தில் அப்படின்னா இப்படி எடுத்து இப்படி பார்த்துட்டு திரும்ப அப்படியே வச்சுருவாங்க, அதை வைக்கிற நேரம் யார் எடுக்கிறான்னு தெரியாது, அந்தளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள், சின்ன சின்ன வாட்ச் வைக்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு இந்த ஜீன்ஸில் குட்டி பாக்கெட் கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்த வாட்டி ஜீன்ஸ் பேண்ட் போடும்போது என்ன பண்ணுறீங்க, சாக்லேட் சில்லறையெல்லாம் போடுறது மேலே உங்கள் கையில் இருக்க வாட்சையே ரெண்டு துண்டாக கிழிச்சு அந்த நடுவில் இருக்கிறத மட்டும் உள்ளே போட்டு பாருங்கள், கரெக்டாக போதா இல்லையான்னு. கரெக்டாக போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தான் அர்த்தம். அதாவது நம்ம டிஸ்னி அப்படின்றது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், டிஸ்னியில் வந்து என்ன சொல்கிறது, அதிகமான கேரக்டர்ஸ் எதுவாக இருக்குது தெரியுமா, கூஸ் டக், அந்த வாத்து, அதுதான் வந்து டிஸ்னியில் அதிகமாக யூஸ் பண்ணப்பட்ட கேரக்டர். இது எதனால அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணலங்க, அதான் உண்மை. அது எதனால அப்படின்றது வந்து நான் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா மேபி அன்றைக்கி அவ்வளோ பெரிய ஒரு வாத்தாக இருந்தவர் தான் இன்றைக்கி டிஸ்னி இவ்வளோ பெருசாக ஆக்கியிருக்காங்க போல் மேபி இருக்கலாம். அடுத்த விஷயம் அப்படின்றது போகிறதுக்கு முன்னால் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டேன், நீங்கள் தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, இதை நான் சொல்லி ஆவேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் வீடியோ பார்த்துட்டு போய் நீங்கள் மினிமைஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு கீழே வந்து என் சேனல் நேம் இருக்குல்ல, எங்கள் சேனல் நேம் இருக்கும், அது பக்கத்தில் சோப்பு கலரில் ஒரு பட்டன் இருக்குங்க, தயவு செஞ்சு அதை அமைக்கிடுங்க. அது கீழேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆரோ மார்க் இருக்கும், அதையே கொஞ்சம் தட்டி விட்டீங்க அப்படின்னா ஏதோ எங்கள் பொழப்பு அது பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும், உங்களுக்கு தேவையானதை தர்றதுக்கு நாங்கள் ரெடியாகவே இருக்கோம். அது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாய்கள் எல்லோரும் வீட்லேயும் வளர்ப்பீங்க, கண்டிப்பாக சில வீட்டிலலாம் சொல்லுவீங்க என்னையே அப்படித்தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க, அது எங்கள் வீட்லேயுமே அப்படித்தான் வளர்க்குறாங்க, உண்மை அதுதான். என்ன பண்ணுறது, வெளியே சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் அந்த நாய்கள் இருக்குது இல்லையா, அது வந்து அதோட லெஃப்ட் சைடு நோஸ் இருக்குல்ல, அந்த லெஃப்ட் சைடு நோஸோட ஒரு பிரத்யேகமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன தெரியுமா, நல்ல விஷயங்கள், நல்ல வாசனை, நல்ல ஒரு ஸ்மெல், அதாவது நீங்கள் வீட்டில் அடிக்கிற கரப்பாம்பூச்சி மருந்து, அதாவது அம்மாலாம் சொல்லுவாங்க இல்லையா வீட்டில் வந்து ஸ்ப்ரே அடித்தாலே என்ன இழவு இது அப்படின்னு, அந்த மாதிரி விஷயங்களில் நல்ல விஷயங்கள் எல்லாமே அதோட லெஃப்ட் சைட் மூக்கிலிருந்து தான் அதுக்கு வந்து ஸ்மெல் போகுது. இது எத்தனை பேருக்கு தெரியுங்க, ரைட் சைட் மூக்கு எதுக்குடா இருக்குன்னு கேட்குறீங்களா, அது எதுக்கு இருக்குன்னு நான் சொல்கிறேன் கேளுங்க நல்லாவே, அது எதுக்கு இருக்குது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், அதே மாதிரி இதையும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். லெஃப்ட் சைட் மூக்கு மறந்துடாதீங்க, அடுத்த வாட்டி நாயோட ரைட் சைட் மூக்கில் எதையாக கொண்டு திணிச்சுட்டு என்ன நாய் ஓடவே மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க, லெஃப்ட் சைட் மூக்கில் தான் அதோட குட் திங்ஸ்லாம் ஏறுமா, வேணால் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்களேன், அப்படியே பக்கத்துலேயே ஒரு நல்ல மாட்டாஸ்பத்திரி இருந்துச்சுன்னா போய் நாலு ஊசியும் போட்டுக்கோங்க, அது உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும், ஏன்னா நாய் வாயில் கை வைக்கும்போது கொஞ்சம் கஷ்டம்தான், சாரி மூக்கில் கொஞ்சம் கஷ்டம்தான், பார்த்துக்கோங்க. உலகிலேயே மிக உயரமான மனிதர் யார் தெரியுமா, வேறு யார், சிறுத்தை பட கார்த்தி தான், தமனாவடி பார்க்கும்போது ஹைட்டாக தப்பு 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 கிரிஞ்சு, வேறு வழி இல்லை, அனுபவிச்சு தான் ஆகணும், பார்க்க வந்துட்டீங்கல்ல அப்படித்தான் இருக்கும். என்ன உலகிலேயே மிக உயரமான மனிதர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் பேட்லோ, 1918 1940 வரை உயிரோடு வாழ்ந்திருக்காரு. இவரோட ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 feet 11 inches, அதாவது அப்போ எப்படி இருக்கும்னு கொஞ்சம் கெஸ் பண்ணி பாருங்களேன், உலகத்திலேயே இவர் தான் ரொம்ப உயரமான மனிதர். அது மாதிரி உலகத்திலேயே ரொம்ப குள்ளமான மனிதர் யார் அப்படின்றத நான் சொல்கிறதுக்குனால வழக்கம் போல் அதையும் நான் அடுத்த வீடியோலேயே உங்களுக்கு சொல்கிறேன். அதை வந்து வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அசிங்க சிங்கமாக திட்டுறதா இருந்தால் என் ப்ரைவேட் நம்பருக்கு வந்து திட்டுங்க, ஏன்னா இது பப்ளிக் பிளேஸ் இல்லையா, அசிங்கப்படுறது ஒன்றும் புதுசு இல்லை, வழக்கம் போல் பட்டுகிட்டே இருக்க வேண்டியதான், உள்ளே போகிறத வெளியிலையும் சேர்த்து பட்டு போகிறேன், அவ்வளோதான் வித்தியாசம். அடுத்தது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னால் வழக்கம் போல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன், எத்தனை வாட்டிடா அமுக்குறது அப்படின்னு நீங்கள் கேட்குறது என் காதில் கேட்குது, அமுக்காதவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், ஏன்னா வீடியோ பார்க்கும்போது இடையிலேயே சொல்கிற காரணமே தான். இந்த மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்ககிட்ட நாலு கேள்வி நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டால் தான் அடுத்த கண்டென்ட் எங்களால் பண்ண முடியும், வேறு வழி இல்லை, நான் பாட்டு போட்டுட்ருப்பேன், யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா நான் என்ன பண்ணுறது, நீங்கள் ஏதாவது கேட்கும்போது நான் சொல்ல முடியும். அதனால் என்ன பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது எனக்கு ப்ரோ சினிமா போடுங்க, ப்ரோ நீ ப்ரோடெலாம் சொல்ல வேண்டாயா, யோ சினிமா போடியா, என்ன உனக்கு என்ன வார்த்தை வருதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன எதை பற்றி கேட்குறீங்களோ அதை பற்றி நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன கண்டென்ட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்றத, அது மட்டும் மறந்துடாதீங்க. இப்போ நம்ம வந்து உயரமான மனுஷனை பற்றி பார்த்தோம்ல, இப்போ உலகிலேயே அதிகமான என்ன சொல்கிறது, அதிக நாட்கள் உயிர் வாழ்ந்த ஒரு மனிதர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அந்த காலத்தில் இப்போல்லாம் யாருமே வாழ்கிறது இல்லைங்க, எல்லாருமே வராங்க போகிறாங்க டப்பு டப்புன்னு போயிடுறாங்க, எந்த நின்று நிப்பில் இருக்கிறான், ஹார்ட் அட்டாக்ன்றான், சைலண்ட் அட்டாக்ன்றான், அந்த அட்டாக்ன்றான், என்ன அட்டாக்னே புரிய மாட்டேங்குது, எனக்கு தெரிஞ்சதில் ஒரே அட்டாக் தான், அதாவது ரஷ்யா வந்து உக்ரைன் பண்ணுற அட்டாக்கு, அந்த வீடியோ கூட எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது உலகிலேயே அதிக நாள் உயிர் வாழ்ந்த ஒரு பெண்மணிங்க, அவங்க வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் உமன், அவங்க நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
ஜெனி லூயிஸ் கால்மெட், இவங்க வந்து எத்தனை வருஷமா உயிர் வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 122 வருடங்கள் உயிர் வாழ்ந்திருக்காங்க. 122 வருடங்கள் பாவம், சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. என்ன சொல்கிறது, 122 வயசு வரை தான் அவங்களால் வாழ முடிஞ்சது. கடந்த 1997 அவங்க வந்து காலமாயிட்டாங்க. என்ன பண்ணுறது, ரொம்ப சின்ன வயசுலேயே போயிட்டாங்க, மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்காங்க பாருங்கள், மனுஷங்க இவ்வளோ வருஷம் உயிர் வாழ்ந்துருக்காங்க, இப்போல்லாம் அவன் ஹாஃப் செஞ்சுரி அடிக்கிறதே கஷ்டப்படுறான். அப்போ அந்த அம்மா 122 நாக் அவுட் ஆயிருக்கு. பார்ப்போம் அடுத்தடுத்த எத்தனை வருஷம், நான் எத்தனை வருஷம் இருக்க போகிறேன்னு தெரில. பார்த்துட்ருக்கேன், நீங்கள்லாம் 100 வருஷம் வாழணும் நான் வாழ்த்துறேன். அதே மாதிரி நீங்களும் என்னை வாழ்த்தி கீழே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி லைக்கை போட்டு விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். உலகிலேயே அதிகமாக உயிர் வாழ்ந்த ஒரு உமன் பற்றி நம்ம பார்த்தோம். அதே மாதிரி உயிரினம் அப்படின்ற உயிரினம், வழக்கம் போல் உலகில் அதிகமாக உயிரினம்னா எது வாழும், ஆமை அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா என்னன்றது தெரில, பட் எனக்கு தெரிஞ்சனால நான் சொல்கிறேன். ஆமை தான் உலகிலேயே அதிகமாக உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அப்படி ஒரு ஆமை ஜொனாதன் அப்படின்ற ஒரு ஆமை வந்து எத்தனை வருஷம் உயிர் வாழ்ந்துருக்கு அப்படின்னு உங்களுக்குலாம் தெரியுமா? தெரியலடா முட்டா பேரே சொல்லு, அதுதானே கேட்டுட்டுருக்கேன்றது நீங்கள் எனக்கு இங்கே வேற கேட்குது. இருந்தாலும் எத்தனை வருஷம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 187 வருடங்களுங்க வந்து அந்த ஆமை வந்து உயிரோடு இருந்திருக்கு. ஆமைக்கு பார்த்தீங்களா எவ்வளோ நாள் வாழ்வுன்னு, பேசாமல் ஆமையாக பிறந்திருக்கலாம், ஏதாவது ஒரு சூழல் என்னத்தையாவது தின்னுட்டு பேசாமல் பப்பரப்பேன்னு படுத்துக்கலாம். என்ன குப்பரப்படுத்தால் மட்டும்தான், குப்பரப்படுத்துக்கலாம், மல்லாகப்படுத்தால் மட்டும்தான் நிமித்தி போட ஒரு ஆள் வேணும், இல்லைன்னா இப்படியே காற்றுலேயே நீச்சல் அடிக்கிறது தான் மிச்சம், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது இந்த உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா என்னடா இவன் வந்து உயிர் வாழ்ந்ததை பற்றி பேச, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷங்க எல்லா உயிரினமே துள்ள முடியும். அதுலேயும் கங்காரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பயங்கரமாக துள்ளலாம், எல்லாமே ஓரளவுக்கு துள்ளி ஓடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை தவிர என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா, யானை தான். நான் இல்லைங்க, யானை, யானை தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ உயரமாக இருந்தாலும் சரி, அது என்னதான் பண்ணாலும் சரி, இறக்கத்தில் வலிக்கிட்டே போனாலும் சரி, அதால் துள்ள மட்டும் முடியவே முடியாதுங்க, அதால் ஜம்ப் பண்ண முடியவே முடியாது. வேணா நீங்கள் ஒன்று பண்ணுங்களேன், பக்கத்தில் ஏதாவது கோயில் இருந்துச்சுன்னா அங்கே போய் ஒரு யானை போய் கிச்சன் காட்டியோ இல்லை யானையை வந்து தூக்கி விட்டோ ஏதாவது பண்ணி பாருங்கள். அது புதிச்சுது அப்படின்னா அதை வீடியோ எடுத்து எங்கள் சேனலுக்கு அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் காத்துட்ருக்குங்க. அது என்ன அப்படின்றத வந்து லேட்டராக நான் சேனல் முடியும், இந்த கண்டென்ட் முடியும் போது நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஒரு யானை குதிக்கிற வீடியோவை சென்ட் பண்ணுங்கள், அது வந்து உங்களுக்கு நான் பெரிய சேலஞ்சே கொடுக்குறேங்க, முடிஞ்சால் நீங்கள் பண்ணுங்கள் அவ்வளோதான். அதாவது உலகத்தில் சோலார் சிஸ்டம் பற்றி எல்லாருக்குமே தெரியும். அந்த சோலார் சிஸ்டமில் எல்லோரும் ராக்கெட் விட்டுலாம் செக் பண்ணுறாங்க இல்லையா, அதே விஷயம் யுரேனஸ் நெப்டியூன் ஜூபிட்டர் சாட்டர்ன் இந்த 4 கோள்கள் இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து தமிழில் வந்து கீழே வந்து விளக்குவாங்க, யாராவது போட்டு விளக்குவாங்க அப்படின்னால. இந்த 4 கோள்களில் வந்து நீங்கள் என்ன தான் தலையிலன்னு தண்ணி குடித்தாலும் சரிங்க, ஒரு விஷயம் வந்து லேண்டே ஆக முடியாது, நீங்கள் நிற்கவும் முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சாலிட் சர்ஃபேஸே இல்லை, ஃபுல்லாகவே ஏர் சர்ஃபேஸ் தான். அதனால் வந்து அங்கே என்ன தான் நினச்சி முடிவு பண்ணாலும் அந்த இடத்துல யாராலையுமே லேண்ட் பண்ண முடியாதுங்க. அதாவது வழக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊர் சைடில் என்ன சொல்லுவோம், ஐயா வணக்கம், ஒருத்தரை பார்க்குறோம் அப்படின்னா வணக்கம் போடுவோம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஹே பாடி அப்படின்னு கையை தான் கொடுக்குறாங்க. இந்த கை கொடுக்குற விஷயம் எதுக்காக ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு எதிரில் இருக்கவங்ககிட்ட எந்த ஆயுதமுமே, அதாவது அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பின்னால் கத்தி கையில் துப்பாக்கின்லாம் வச்சுட்டு சுற்றுவாங்களாம். ஸோ வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்ச எதுக்காக அப்படின்னா, கையில் வந்து இந்த கை கொடுக்கும்போது என்கிட்ட எந்த ஆயுதம் இல்லை, நான் ஒரு நிராயுதவாணியாக இருக்கிறேன் அப்படின்றதுக்காக தான் அந்த கை கொடுக்குற கல்ச்சரே கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த வாட்டி கை கொடுக்கும்போது நீங்கள் வந்து நல்லா செக் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட பேனா பென்சில் எதாவது இருக்காங்க, ஏன்னா அதுவுமே ஆயுதமாக மாறிட்டு இருக்கு. இந்த காலங்க அவ்வளோ மோசமான காலம்னு நான் சொல்ல மாட்டேன், நல்ல காலம் தான், இருந்தாலும் சில மோசமான பேர் வழிகள்லாம் இருக்குல்ல. அடுத்த வாட்டி கை கொடுக்கும்போது இந்த விஷயம் உங்கள் மைண்டுக்கு வந்துச்சு அப்படின்னா திரும்ப ஓடி வந்து சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அது மட்டும் என்றைக்குமே மறந்துடாதீங்க. அதாவது நம்ம வந்து சொல்லுவோம் என்ன சொல்கிறது, தனிமை தான் நமக்கு வேணும், தனிமை வேணும், தனிமை வேணும், அப்படி தனிமை தனிமை தனிமைன்னு தனிமையே அதிகமாக இருக்கிற ஒரு நாடு இருக்குதுங்க. தனிமை எங்கே இருக்கும், எங்கே கிடைக்கும், அதாவது 4 பக்கமும் கடல், நடுவில் ஒரு தீவு, இந்த மாதிரி அதிகமான தீவுகள், ஐலாண்ட் இருக்கிற ஒரே இடம் எது தெரியுமா, ஸ்வீடன். அங்கே எவ்வளோ ஐலாண்ட் இருக்குதுன்னு உங்களுக்கு எதாவது தெரியுமா, நான் சொல்கிறேன் கேட்டு வச்சுக்கோங்க, கரெக்டாக நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 267,570 ஐலாண்ட் இருக்குங்க ஸ்வீடனில். அடுத்த வாட்டி ஸ்வீடன் போகிறீங்க அப்படின்னா ஒரு கப்பலை கையோடு கொண்டு போயிடுங்க, எங்கே போனாலும் நீந்திக்கிட்டே போய் ஒவ்வொரு ஐலாண்டாக இவ்வளோ மக்கள்கள் போய் நீங்கள் வந்து தனியாக ஐலாண்டில் வாழ்ந்துக்கோங்க. உங்களுக்கு ஐலாண்டாக வேணும் அப்படின்னா ஸ்வீடனை சூஸ் பண்ணுங்கள், போகும்போது என்னையும் மறக்காமல் கூப்பிட்டு போங்க, நான் அப்படியே உங்க கூட ஒட்டிட்டு வந்துடுறேன். சுற்றி பார்த்துட்டு வரலாம், ஒன்றா ஜாலியாக போகலாம். அதாவது நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது எத்தனை பேருக்குங்க பிடிக்கும், நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல வந்து. அந்த மாதிரி டூரிஸ்ட், அதிகமான டூரிஸ்ட் வர்ற இடம் எதெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரியுமா, அந்த உலகத்துலேயே தெரியுமா உங்களுக்கு? ஃபஸ்ட் இடத்துல எந்த ஊர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நாடு, ஃப்ரான்ஸ் இருக்குங்க. ரெண்டாவது இடத்துல வந்து ஸ்பெயின் இருக்குது. மூணாவது இடத்துல யூஎஸ் இருக்குது. அடுத்த வாட்டி இந்த ஊருக்கெலாம் போகும்போது நம்ம வந்து என்ன மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஊருக்கு எவ்வளோ எவ்வளோ நம்ம பெருமை சேர்க்க முடியும், நம்ம ஊருக்கு எவ்வளோ டூரிஸ்ட் கொண்டு வர முடியும், அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ரோட்டில் போடுற குப்பையை குப்பை தொட்டியில் போடலாம், ரோட்டில் துப்புறதுக்கு பதிலாக குப்பை தொட்டியில் துப்பலாம், கண்ட இடத்துல பாத்ரூம் போகிறதுக்கு பதிலாக ரெஸ்ட் ரூமில் போகலாம். எங்கடா நம்ம ஊரில் இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குதுன்னு கேட்குறீங்களா, அங்கங்கே இருக்குங்க, அதை பராமரிக்க வேண்டியதே நம்ம தான். போகிறான் நம்மளால், பஸ்ஸை விட்டு இறங்கி ஓடுறான், அவசரமாக வருதுன்னு ரெஸ்ட் ரூம் போகிறான்,
திரும்ப பஸ்ஸு போயிடக்கூடாதுன்னு திரும்ப அப்படியே போயிடுறான், உள்ளே தண்ணி ஊற்ற மறந்துடுறான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துருங்க. நம்ம ஊரும் ஒரு பெஸ்ட்டு கண்ட்ரியாக மாறும் சீக்கிரமே. என்ன அப்படின்னா, நம்மளும் டூரிஸ்ட்டை டாப் லெவல் கொண்டு வரோம். அதுமாதிரி நம்ம ஊரில் இருக்க ஹெரிட்டேஜ் நம்ம பாதுகாத்தாலே அங்கேருந்து வர்றவங்களுக்கு, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதர் கண்ட்ரீஸில் இருக்கவங்களாம் இந்தியாவில் வந்து, அதுவும் மெயினாக சவுத் சைடு நம்ம தமிழ்நாடு கன்னியாகுமரி இந்த மாதிரி சைட்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஹெரிட்டேஜ் தேடி வராங்க. அங்கே தாங்க நிறையா ஹெரிட்டேஜான விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் பாதுகாக்க வேண்டியது நம்ம தான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம நாடும் கூடிய சீக்கிரம் டூரிஸ்ட் அதிகமாக வர நாடாக மாறும். பெருசாக என்ன சொல்கிறது, டெக்னாலஜினால தான் அப்படின்லாம் இல்லைங்க. டெக்னாலஜி இல்லாத நாடுமே நல்லா தாங்க இருக்குது. டெக்னாலஜி இல்லாத நாடும் மட்டும்தான் இன்றைக்கி நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது டிசிப்ளினில் சொல்கிறேன், அதர்வைஸ் ஸ்டடீஸில் மேபி கம்மியாக கூட இருக்கலாம். ஒழுக்கம் அப்படின்றது வந்து இந்த மாதிரி நாடுகளில் நல்லாவே இருக்குது. ஸோ அடுத்தபடியாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் மூச்சு கொடுக்க பேசியிருக்கேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்கள். அடுத்த கண்டென்ட்டோட உங்களை சீக்கிரம் வந்து சந்திக்கிறேன். இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்கள் உங்களுக்கு வேணும், என்ன மாதிரி வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்காக நான் வந்து கொடுக்குறேன். அண்டில் தென் லெட்ஸ் சீ அடுத்த வாட்டி என்ன கண்டென்ட்டோட வரும்னு எனக்கே தெரில. நான் கண்டிப்பாக உங்களை வந்து சந்திக்கிறேன். பை பை, டேக் கேர்.